35வது பக்கத்துக்கு வந்துருங்க. நான் வீட்டில் வந்து பால் கறக்காத மாடு, மாடுக்கு வந்து வியாதிகள் அடிக்கடி வருது, கந்துஷ்டினால மாடுக்கு வந்து மாடு குதிரை எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த மந்திரத்தை ஜெபம் பண்ணிக்கலாம். விலங்குகளுக்கு இந்த கந்துஷ்டிக்கு இந்த மந்திரத்தை இதில் உள்ள மாதிரி ஜெபம் பண்ணிக்கலாம். மாடு நல்லா பால் கறக்கும், நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். மாட்டுக்கு கால்நடைகளுக்கு வந்து கந்துஷ்டி கழிக்கக்கூடிய மந்திரம் இது. அடுத்து 37வது பக்கம் வந்துருங்க. இது நாய் வாய் கட்டியிருந்தால் அதை அவுக்கிறதுக்கு. நாய் வாய் கட்டினா இந்த குடியிருப்புக்காரங்க வேறு யாராவது இந்த நாய் வந்து குலைக்காமல் இருக்கிறதுக்கு நாய் வாயை கட்டிடுவாங்க. இந்த நாய் வாய் கட்டாமல் இருக்கிறதுக்காக இல்லை ஒருவேளை கட்டியிருந்தாலோ அந்த நாய் வாய் வந்து கட்ட அவுக்கிறதுக்காக இந்த மந்திரத்தை வந்து ஒரு 21 முறையோ இல்லை ஒரு 11 முறையோ ஜெபம் பண்ணி இந்த நாய் மேலே வந்து மண் அல்லனா விபூதி ரெண்டில் ஏதாவது ஒன்று போட்டு அந்த இடத்துல அந்த நாய் மேலே வந்து மந்திரம் ஜெபம் பண்ணி நாய் வாய் கட்டு வந்து வந்துடும். சாப்பிடாமல் இருக்கும் சில நாயெல்லாம் வந்து மந்திர வாய் கட்டிட்டால் அது வந்து கட்ட வந்துடும். நாய் வாய் கட்டுறது வந்து ரொம்ப பாவமான காரியம். ஏன்னா நாய் வாய் கட்டிட்டீங்க அப்படின்னா நாய் வந்து சாப்பிடாமல் செத்து போயிடும். அதை விட பாவம் பெரிய பாவம் கிடையாது. ஸோ அதனால் இந்த நாய் வாய் கட்டுறதுக்கு பயன்படுத்தாதீங்க, அவுக்கிறதுக்கு இந்த மந்திரத்தை பயன்படுத்திங்க. கட்டுற மந்திரங்கள் நிறைய இருக்குது புத்தகங்களில். கட்டுறதுக்கு எப்பயுமே நாயை வந்து நாய் வாய் கட்டுறதுக்குள்ள மந்திரங்களை பயன்படுத்தாதீங்க. ஒருவேளை நாய் குலைக்குது இல்லை நாய் துரத்துது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் பைரவரோட மந்திரம் ஜெபம் பண்ணுங்க. பைரவரோட மந்திரம் ஜெபம் பண்ணிங்க அப்படின்னா நாய் வந்து குலைக்கிறது நிப்பாட்டிக்கும், கடிக்காது, நாய் வாயும் கட்டாது. அடுத்து 39வது பக்கம் வந்துருங்க. இந்த எந்திரம் வந்து செப்புத்தூரில் கட்டிக்கணும். இது பௌர்ணமி அன்றைக்கி இந்த எந்திரம் எழுதிக்கலாம் இல்லை வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில் எழுதிக்கலாம். இந்த எந்திரம் எழுதி கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தால் அந்த இந்த எந்திரத்துக்கு கீழே அவங்க ரெண்டு பேர் பேர் எழுதி இந்த மந்திரத்தை 108 முறையோ இல்லை 108 முறையோ ஜெபம் பண்ணி அவங்க கையில் தாய் தாக்கட்டாலும் சரி இல்லை பூஜையில் வச்சாலும் சரி கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தால் அவங்க ஒன்று செஞ்சுருவாங்க. பௌர்ணமி சுக்கர உரையில் இந்த இது பண்ணிக்கலாம் இந்த எந்திரம். 40வது பக்கம் வந்துருங்க. இந்த விஷமுள்ளு காட்டில் போக விஷமுள்ளு குத்துச்சு அந்த முள் வந்து விஷம் இறங்குறதுக்காக உள்ள உண்டான மந்திரம் இது. அதை தெளிவாக கொடுத்துருப்பேன் அந்த மந்திரத்தை எப்படி பயன்படுத்தணும்னு. அடுத்து 41வது பக்கம் சுகர் மத்திரி செவுத்தில் ஓதணும். செவுர் மத்தியில் சுவர்னா சுவர் செவுர் செவுத்தில் ஓதணும். அடுத்து பாம்பு விஷம் இறக்கிறதுக்கு பாம்பு ஒருத்தவங்களை கடிச்சிச்சு அவங்கள பார்க்காம இங்கேருந்தே விஷம் இறக்கிறதுக்கு யாராவது பாம்பு கடிச்சிச்சுன்னா நீங்கள் இருந்த இடத்துலேருந்தே அவங்களுக்கு விஷத்தை இறக்கலாம். ஆனால் இதை சித்தி பண்ணால் தான் வேலை செய்யும். தெளிவாக சித்தி பண்ணிட்டு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க. அப்புறம் உங்களை நம்பி அவங்க வந்தாங்கன்னா போய் சேர்ந்துட போகிறாங்க. பாம்பு விஷம் எந்த விஷம் இருந்தாலும் வேலை செய்யும். ஆமாம், தேல் விஷம் பாம்பு விஷம் இதுனால யூஸ் பண்ணிக்கலாம். அது 43வது பக்கம். இது வந்து ஒரு குட்டிச்சாத்தானோட மந்திரம். அது எரிச்சாத்தான் மந்திரம்னு சொல்லி இதுக்கு பேர். இந்த சாத்தான் வந்து சித்தி பண்ணிட்டீங்க அப்படின்னா சாத்தான் பூஜை முறைப்படி எதிரி வந்து ஓட ஓட அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஒன்று கல்லெடுத்து அடிக்கும் இல்லை கையில் எது இதெல்லாம் கிடைக்குது எல்லாத்தையும் எடுத்து அடிச்சுக்கிட்டே இருக்கும். எதிரி வீட்டில் இருக்க முடியாது, வீட்டு மேலே தூக்கி கள்ள தூக்கி போடும். தூங்கும் போது அந்த தலையில் கூட கள்ள தூக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரி வந்து தொல்லை கொடுக்கறதுக்காக பண்ணுற ஏவல் மெத்தட் இது. எதிரியை வந்து அடக்கிறதுக்காக, எதிரியை அழிக்கிறதுக்காக, எதிரியை வந்து ஊரட்டை விரட்டுறதுக்காக உண்மையான சாத்தான் ஏவல் இது. இந்த சாத்தான் ஏவல் வந்து யார் யாரெல்லாம் உபாசனை பண்ணுறீங்களோ பண்ணுறவங்களுக்கு 5 நயா பைசா கூட வராது. நடுரோட்டில் பிச்சை எடுப்போம். அதையும் மீறி நான் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்க. இல்லை சீசாக சொல்கிறேன், காமெடியெலாம் நினச்சிக்காதீங்க. குடும்பம் இருக்கிறவங்க இந்த சாத்தான் மந்திரம் ஜெபம் பண்ணக்கூடாது. குடும்பத்தில் குடும்பம் ஒருவேளை இருந்துச்சுன்னா குடும்பத்துட்டு ஓட்டி நடு ரோட் ரோடோட சுத்த ஓட்டுறோம். 44